தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக நானும் எங்களுடைய செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் அவர்களும் வந்து இந்திய தூதரும் தூதரத்துடைய உறுப்பினர்களையும் வந்து சந்திச்சு நாங்கள் எங்களை பொறுத்தவரையில் வந்து இந்தியாவுடைய அக்கறை விசேஷமாக வடகிழக்கில் தொடர்ந்தும் இருக்கிற ஒரு செய்தியை கொடுக்குற வகையிலே இந்த விஜயம் அமைந்ததாக நாங்கள் கருதுகின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய பக்கத்தில் இருந்து நாங்கள் முக்கியமாக ரெண்டு விடயங்களை வலியுறுத்துகின்றோம். முதலாவது விடயம் வந்து இந்தியாவுடைய நலங்களுக்கு பாதிப்பு வராத வகையிலே வடகிழக்கு பிரதேசம் மாநிலம் வந்து தொடர்ந்தும் இருக்க வேணும். ஏனென்றால் அது பாதிப்பு வரக்கூடிய வகையிலே நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் ஒரு பூகோள அரசியல் போட்டி வடகிழக்கை மையப்படுத்தி தொடங்கினால் தமிழ் மக்கள் தான் பாதிக்கப்படுவார்கள் என்றதில் எங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கிறது. அந்த வகையில் வந்து இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு நிலங்களை மீறுகின்ற வகையிலே தமிழர் தாயக நிலப்பரப்பை எவரும் பயன்படுத்த வெளிக்கிட்டால் அதுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்போம் என்ற விஷயத்தை நாங்கள் அவர்களுக்கு கூறியிருந்தோம். அதே சமயம் தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே நாங்கள் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்கின்ற அதே சமயம் 13 திருத்தம் சம்பந்தமாக இந்தியா மீள்பரிசீலனை செய்ய வேண்டும். 13 திருத்தத்தை தாண்டி இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்புகளை தாண்டி தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலே ஒரு தீர்வை எட்டுவது தான் உண்மையிலே தமிழ் மக்களுக்குரிய ஒரு பாதுகாப்பை வழங்கும் என்ற விடயத்தையும் நாங்கள் எடுத்து காட்டினோம். பொறுப்புக்கூறல் சம்பந்தமாகவும் இந்தியா நேரடியாக ஒரு சில விடயங்களிலே வந்து நேரடியாக ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படையாக எடுக்க முடியாவிட்டாலும் கூட இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு சர்வதேச சமூக மட்டத்திலே இலங்கை தொடர்பாக இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு வேறு எந்த ஒரு நாட்டுக்கும் கிடையாது. அந்த வகையிலே ஒரு இனாளிப்பு நடைபெற்றிருக்கின்ற ஒரு இடத்துல அந்த தமிழின அழிப்புக்கு ஒரு நீதி கோருகின்ற ஒரு அத்தியாவசிய தேவை இருக்கின்ற இடத்துல இந்தியா தன்னுடைய அந்த செல்வாக்கை பயன்படுத்தி இங்கே நடைபெற்ற பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு பொறுப்புக்கூறல் முழுமையாக அடையக்கூடிய வகையிலே ஒரு சர்வதேச நீதி விசாரணை நடத்துவதற்கு இந்தியா முழுமையாக தன்னுடைய ஆதரவை வழங்க வேண்டும், செல்வாக்கை பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம்.